வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல்மி செவனுக்கும் ரியல்மி செவன் ப்ரோக்கும் ரியல் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ரவுண்ட் இருக்க போது, ரியல் ஸ்பீட் டெஸ்ட், ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் டெஸ்ட், ரேம் மேனேஜ்மெண்ட் ரவுண்ட், பூட் அப் டெஸ்ட், அப்புறம் வந்து பெஞ்ச் மார்க் ரவுண்ட். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷனல் ஆப் ஓப்பனிங் டெஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி ரியல் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மூலமாக ஃபோனோட எல்லா ஆஸ்பெக்ட்டையும் வந்து நம்மளால் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸ்பீட்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிக் அப்படின்ற பிராண்ட் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் 20 ஆஃப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா பேக்கிங் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் ரெண்டு ஃபோன் வந்து ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடலாம். ரியல் ஸ்பீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 15 டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்து எந்த ஃபோன் இந்த டாஸ்க் வந்து ஃபஸ்ட் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஃபோட்டோஸ் கூகுள் டிரைவில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெயில் கம்போஸ் பண்ணி ஜிமெயில் மூலம் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K வீடியோ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது மூலமாக வந்து ஃபோனோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. ரியல்மி 7 ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு 5 டாஸ்க் முடிக்கிறதுக்கு வந்து 82 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவே ரியல்மி 7 பார்த்தீங்கன்னா வந்து 84 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே எப்படி ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி இந்த 15 டாஸ்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி smartphone.com வந்து லோட் பண்ண போகிறோம். இதில் இருக்க ஒரு ஆர்டிக்கிள் வந்து நம்ம ட்விட்டரில் ஷேர் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபோனும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம ஃபோனோட ஏஐ பர்ஃபார்மன்ஸ் வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் கூகுள் அசிஸ்டன்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. அதுவே ரியல்மி 7 பார்த்தீங்கன்னா வந்து 17 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீடு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ல வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 மினிட் 4K வீடியோவை ஹெச்டி ரெசல்யூஷனில் கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம ஃபோனோட ஜிபியூ மற்றும் சிபியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரெண்டர் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் 21 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவே ரியல்மி 7 பார்த்தீங்கன்னா வந்து 2 மினிட்ஸ் 55 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ரியல்மி 7 ப்ரோ வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ணனால ஃபஸ்ட் ஒன்று அட்வான்டேஜ் கிடச்சிது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசர் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன் முடிக்கிறதுக்கு 6 மினிட்ஸ் 1 செகண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ரியல்மி 7 பார்த்தீங்கன்னா வந்து 6 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்டஸ்க்கு வந்து போகலாம். மறுபடியும் நான் வந்து எல்லா பேக்கிங் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணல. ரெண்டு ஃபோன் வந்து ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ரெண்டு ஃபோன்லையும் பேசிக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபோன், செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஃபோனுக்கு வந்து மேஜராக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து சேம் டைமில் தான் வந்து லோட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஜிபியூ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபோன்லேருந்து கேம்ஸ் லோட் பண்ண போகிறோம். ரியல்மி 7 ப்ரோவில் இருக்க அட்ரினோ 620 GB பார்த்தீங்கன்னா வந்து மாலி G76 GB வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 7 வந்து எல்லா கேம்ஸையும் வந்து ரியல்மி 7 ப்ரோ டைம்க்கே வந்து லோட் பண்ணிடுறாங்க. ரியல்மி 7 பார்த்தீங்கன்னா வந்து 63 செகண்ட்ஸில் வந்து செகண்ட் ரவுண்ட் முடிக்கிறாங்க. அதுவே ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 65 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணணும். எந்த ஃபோனில் வந்து அதிக ஆப்ஸ் ரேமில் தகச்சிக்க முடியுது அப்படின்னு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி 7 மற்றும் ரியல்மி 7 ப்ரோ ரெண்டு ஃபோனில் வந்து 6 GB ரேம் இருக்குது. நம்ம இந்த ஸ்பீட்டர்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து ஹெவியானது கிடையாது. ஸோ ரெண்டு ஃபோனும் எல்லா ஆப்ஸையும் மெமரியில் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எதிர்பார்த்த மாதிரி வந்து ரியல்மி 7 மற்றும் ரியல்மி 7 ப்ரோ எல்லா ஆப்ஸையும் வந்து மெமரியில் அட்டன் பண்ணிட்டாங்க. 22 செகண்ட்ஸில் வந்து தேர்ட் ரவுண்டை முடிச்சிட்டாங்க.
ரியல்மி 7 பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக 1:25 வந்து ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. அதுவே ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 1:27 வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி நம்ம வந்து பூட் அப் டெஸ்ட் அப்புறம் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து பார்க்கலாம். ரியல்மி 7 பார்த்தீங்கன்னா வந்து 21 செகண்ட்ஸில் வந்து பூட்டப் பாருங்க. அது ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 32 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. பெஞ்ச்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 7 மற்றும் ரியல்மி 7 ப்ரோ மோஸ்ட்டாக வந்து சிமிலராக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆண்ட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 7 வந்து 2,90,896 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 2,89,373 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கீக் பெஞ்ச் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 575 பாயிண்ட்ஸ் சிங்கிள் கோர் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 1,791 பாயிண்ட்ஸ் வந்து மல்டி கோர் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறாங்க. அதுவே வந்து ரியல்மி 7 பாயிண்ட் வந்து 503 பாயிண்ட் சிங்கிள் கோர் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறாங்க. 1,659 பாயிண்ட்ஸ் மல்டி கோர் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் பிரெயின் ஸ்பீட் அண்ட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட்டில் கூட ரியல்மி 7 பாயிண்ட் வந்து ரியல்மி 7 ப்ரோ வந்து மைன்யூட் மார்ஜினில் வந்து சர்பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 7 ப்ரோ. நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் அப்புறம் வந்து வீடியோ ரெண்டரிங் டைம் தவிர வந்து மிச்சம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீலோ G95 ஸ்னாப் டிராகன் 720G ப்ராசர் வந்து ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து மீடியடெக் ப்ராசரும் இப்போ வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசருக்கு ஈக்குவலாக வந்து இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து ஸ்பீடும் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஃபோனில் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பீட் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு வந்து கிளியராக அந்த ரெண்டு ஃபோனுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம சேனல் அடி பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 7 கேமிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிக்கிற மாதிரி நம்ம ஸ்பான்சர் ஸ்ப்ரிக்லேருந்து ஒரு வேர்ட். ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ப்ரிக் டெம்பர் கிளாஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்புறம் வந்து ஸ்ப்ரிக் ஸ்டோரில் வந்து பை பண்ண முடியும். ஸ்ப்ரிக்கோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. iOS ஆப் கூடி சீக்கிரம் வரப்போகுது. எல்லா டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புதிய கண்டுகளை தனித்தனுக்கும் நன்றி. இந்த நாள் இனிநாளை அமையட்டும். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.